பிறகு சிவகோச்சாரியாரும் சிவனாரை வழிபட குடுமித்தேவரின் இருப்பிடத்தை அடைந்தார். அரணாரைச் சுற்றிலும் பன்றிக்கறி இருப்பதைக் கண்டதும் திடுக்கிட்டார். மனம் நொந்து அவ்விடத்தை சுத்தம் செய்தார். தன்னுடைய முறையின்படி பொன்முகலி நீரால் அபிஷேகித்து அன்னமும் பச்சிலையும் பூக்களும் கொண்டு இறைவனை வழிபாடு நடத்திவிட்டு சென்றார். காட்டிற்குள் சென்ற தின்னன், மான், முயல் போன்றவற்றை வேட்டையாடி அவற்றை தீயிலிட்டு வதக்கி சுவை பார்த்து தொன்னையில் வைத்தான். அக்கரியில் தேனடையிலிருந்த தேனை பிழிந்தான். காட்டுப்பூக்களை பறித்து தலைமுடியில் சொருகியும் பொன்முகலி நீரை வாயில் எடுத்துக்கொண்டும் குடுமித்தேவரை அடைந்தான். தன்னுடைய வழக்கப்படிதான் கொண்டு வந்த பொருட்களைக் கொண்டு வழிபட்டான். இவ்வாறாக 5 நாட்கள் சிவகோச்சாரியாரும் தின்னனும் தம் முறைப்படி குடுமித்தேவரை வழிபட்டனர். 6வது நாள் காலையில் சிவகோச்சாரியார் மிகவும் மனவருத்தத்துடன், இறைவா, விலங்குகளின் இறைச்சியைக் கொண்டு யார் உனக்கு படையலிடுகிறார்கள்? இத்தகாத செயல் எனக்கு பெரும் மனவருத்தத்தை அளிக்கிறது என உருகி வேண்டினார். நீ நினைப்பது தவறு. என் மேல் பேரன்பு கொண்ட ஒருவனே இவ்வாறு செய்கிறான். அவனுடைய பேரன்பினை நீ காண வேண்டுமாயின் இவ்விடத்தில் சென்று மறைந்து கொள் என்ற தேவ வாக்கியம் ஒன்று சிவகோச்சாரியருக்கு ஒலித்தது. சிவகோச்சாரியாரும் தேவ வாக்கின்படி மறைவிடத்தில் ஒளிந்து கொண்டார். சற்று நேரத்தில் தின்னன் அங்கு வந்தான். வழக்கம் போல் காலால் சிவலிங்கத்தை சுத்தம் செய்தான். வாயிலிருந்த பொன்முகலி நீரால் அபிஷேகித்தான். தலையிலிருந்து காட்டுப்பூக்களால் அலங்காரம் செய்தான். தொன்னையிலிருந்த விலங்கு இறைச்சியை படையலிட்டான். பின்னர் குடுமித்தேவரை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் குடுமித்தேவரின் வலக்கண்ணிலிருந்து தம் வரத் தொடங்கியது. அதனைக் கண்டதும் தின்னன் துடித்தான்.